Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா வச்சு எப்படி டால்ஃபின் செய்யலாம் வீட்லயேன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது ஒரு கடாய் ஒன்று எடுத்து அடுப்பில் வைக்கலாம். அதோட நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட ஆட் பண்ணலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் வதக்கலாம். வதக்க அது ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலைன்னு சொல்லி அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இடித்த தூள், மிளகாய், உப்பு, சோய சாஸ்னு சொல்லி அதையும் போட்டு பரட்டி விடலாம். அப்புறம் ஒரு எக்கையும் அடைச்சி போட்டுக்கலாம். பரட்டி விடுவோம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏண்டா என் பரோட்டா வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். சிக்கன் கறி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது உங்கள் சாய்ஸ். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பரோட்டாவை எல்லாத்தையும் அதில் போட்டு எல்லா இடமும் பண்ணுற மாதிரி பரட்டி விடுவோம். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு சாஸ் ஆட் பண்ணணும். நான் சாஸ் வந்து ஆட் பண்ணாமல் நான் கறிதான் ஆட் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.